Hello friends, welcome to India Jobs Mill. Border Security Force recent patina Group B and Group C non gadgeted non ministerial SMT workshop notification announced pannidangalaya adukana notification video already nam channel la paathutum paakadhavanga video link description la kuduthirukken check panni paarenga so notification thevapatta website la official la kuduthirukanga so click panni download pannikonga friends RECT.BSF.government.in லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க ஸோ கான்ஸ்டபிள் மேல் அண்ட் ஃபீமேல் அதுக்கடுத்து எஸ்ஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐ டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 3 இயர் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சா அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் குரூப் சி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதில் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மேலே கேண்டிடேட் லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை லாகின் ஐடி இருக்கும் பாஸ்வேர்ட் மறந்துட்டு இருந்தால் கீழே ஃபர்கட் ஆப்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்ணி என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இல்லை ப்ரோ நான் இதுக்கு மேலே தான் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றவங்க ரிஜிஸ்டர் இயர் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய நேம் 10th மார்க்ஷீட் பிரக்காரம் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ கேப்ஸில் வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஐடென்டி டீட்டெயில்ஸில் ஐடென்டி டைப் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க பேன் கார்டாக டிரைவிங் லைசன்ஸாக ஆதார் கார்டாக எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடென்டி நம்பர் ஐடி நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க 10th மார்க்ஷீட் பிரகாரம் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கும் டேட் மந்த் இயர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் என்ன நேஷ்னாலிட்டி என்ன ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன பர்மனெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் டிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கை காலில் எங்கேயாச்சும் தெரிகிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ மச்சமாக இருந்தால் மோல் ஆன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் ஸோ தழும்பாக இருந்தால் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஸ்கேர் ஆன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடான்னு வந்து கேட்டிருப்பாங்க கேட்டகரி ரிசர்வேஷனில் ரிலீஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க கேட்டகரி செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்ன ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அந்த சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் டேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிருப்பாங்க ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா தாசில்தாரா டெப்டி தாசில்தாரான்னு கேட்டிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்லேயே இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து சப் கேட்டகரி ரிசர்வேஷன் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்டிருப்பாங்க எஸ்ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனு கேட்டிருப்பாங்க அதுவும் எஸ்ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டிபார்ட்மெண்டலாக கேட்டிருப்பாங்க அதுவும் எஸ்ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸில் பர்மனெண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுடைய பின்கோட் என்ன ஹவுஸ் நம்பர் என்ன ஸ்ட்ரீட் நேம் என்ன ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக் என்ன ஸோ அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் லொக்கேஷனுக்கு நியராக இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் உங்கள் கரஸ்பாண்டன்ஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸில் என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்களுடைய ஹைட் வந்து கேட்டிருப்பாங்க செஸ்ட் பார்த்திங்கன்னா மேல்ஸ் ஒன்லி கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து வெயிட் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பேக்லிஸ்ட் டிக்ளரேஷனில் கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் பெண்டிங்கில் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க எஸ்ஆர் நோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதர் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ டென்த்தில் இருந்து லைனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி இதெல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தா ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக செலக்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இயர் ஆஃப் பாசிங் என்ன, எந்த ஸ்டேட்டில் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்க, உங்களுடைய போர்டு என்ன, இதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி தப்பாக கொடுத்துருந்தா இங்கே டெலிட் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிட் சிம்பிள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஆடு கொடுத்தா கீழே வந்து இந்த மாதிரி சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எஸ் கொடுத்தா சாரி எம்ப்ளாய்டான்னு வந்து கேட்டிருப்பாங்க, அது எஸ் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெசென்ட்டாக பாஸ்டான்னு கேட்டிருப்பாங்க, அது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் டைப், எம்ப்ளாயர் டைப், நேம் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட், ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் ஒர்க் பண்ணிங்க, நேம் ஆஃப் தி போஸ்டிங் என்ன, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், எல்லாம் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், டென்த்து மார்க் ஷீட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் ஒரு அப்ளிகேஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அகெயின் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்ளை இயர் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ எஸ்எம்டி ஒர்க் ஷாப் குரூப் பி அண்ட் குரூப் சி நான் கெஜிட்டட், அதுக்கு பக்கத்தில் ரைட் சைட் கார்னரில் அப்ளையர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ண உடனே போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ போஸ்டிங் செலக்ட் பண்ண உடனே அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க, ஹைட் வெயிட் செஸ்ட் அதெல்லாமே வந்து கொடுத்துருப்பீங்க, அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் எனி இருந்தால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 32-100 KB இருக்கணும். JPG ஃபார்மேட் எல்லா PDF ஃபார்மேட்லாம் இருக்கலாம். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் இங்கே ரைட் சைட் கார்னரில் ஒரு ஒரு செக்ஷனுக்கும் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி தப்பாக இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டேட் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பிளேஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சென்டர் ப்ரிஃபரன்ஸ், எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லொக்கேஷனுக்கு நியராக இருக்கிற எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெங்களூர் தேவைப்பட்டால் பெங்களூர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து டோட்டல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 47 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் HDFC ஆன்லைன் பேங்கிங் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்ளரேஷனில் நீங்கள் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்து பே நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டெபிட் கார்டு செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் டெபிட் கார்டு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க, டெபிட் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்டு நம்பர் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, CVV நம்பர் என்ன, இதெல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஃபீஸை பொறுத்தவரையில் ரொம்பவே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், 47 ரூபீஸ். ஸோ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு டிப்ளமோ ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், 10th வித் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.